மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக உடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை இன்னும் முடியாத நிலையில் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் இன்று நடைபெறுகிறது. முன்னதாக திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சாரதா. சாரதா, இந்த உயர்நிலை குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவு எட்டப்படவிருக்கிறது? ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 6 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிலையில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கான தொகுதி பங்கீடு என்பது இன்று முடிவுக்கு வருமா, ஒப்பந்தம் கையெழுத்தாகுமா? பல திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்னும் ஓரிரு நாட்களில் முடிவதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன. திமுகவுடனாக ஏற்கனவே 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றன. அதில் உடன்பாடு எட்டவில்லை. நாங்கள் கேட்ட தொகுதிகளை விட குறைவாக தருவதற்கு சொல்கிறார்கள் என்று கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் நமக்கு பேட்டி அளித்திருந்தார். எனவே இந்த நிலையில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை இன்று நடைபெறுகிறது. அதற்காக கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் மற்றும் மூத்த தலைவர்கள் ஜி ராமகிருஷ்ணன் மற்றும் ஆ சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தற்பொழுது அறிவாலயம் சென்றிருக்கிறார்கள். இந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டமும் இன்று நடைபெறவிருக்கிறது. இந்த செயற்குழு கூட்டத்தில் கண்டிப்பாக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை குறித்தான ஆலோசனைகள் இங்கே எடுக்கப்படும். அதற்கு பிறகாக நாளை மாநில குழு கூட்டமும் நடைபெறவிருக்கிறது. இன்று கட்சியினுடைய அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி இன்று சென்னை வருகிறார். எனவே அவரும் இன்று நடைபெறவிருக்கிற இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் பங்கு பெறவிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரைக்கும் கடந்த 2 சட்டமன்ற தேர்தல்களில், அதாவது மக்கள் நல கூட்டணிக்கு முன்பாக இருந்த 2 சட்டமன்ற தேர்தல்களில், அதற்கு முன்பாக 10 தொகுதிகள் மற்றும் அதற்கு முன்பாக 9 தொகுதிகள் வெற்றி பெற்றிருந்தன. எனவே அந்த எண்ணிக்கையில் இந்த சட்டமன்ற தேர்தலிலும் கூட அவர்கள் இடங்களை கேட்கிறார்கள். இந்த நிலையில் திமுக அந்த எண்ணிக்கைக்கு உடன்பாடு எட்டப்படவில்லை என்பது திமுக தரப்பிலிருந்து தெரிகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அதனை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அடுத்தபடியாக திமுக தரப்பிலிருந்து எந்த எண்ணிக்கை தொகுதிகள் தரப்போகிறார்கள், இந்த இன்று நடைபெறக்கூடிய இந்த இன்ற பேச்சுவார்த்தையில் அது தெரிய வரும். ஆனால் அதற்கு இந்த பேச்சுவார்த்தை திமுகவுடனான இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகும் கூட கட்சியினரிடம் மீண்டும் வந்து இந்த மாநில செயற்குழு கூட்டம் மற்றும் மாநில குழு கூட்டம் அகில இந்திய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி வருகிறார். எனவே அவருடன் கலந்து ஆலோசித்து அதற்கு பிறகுதான் இந்த பேச்சுவார்த்தை என்பது முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே ஓரிரு நாட்களில், இன்று அல்லது அதிகபட்சமாக நாளை, இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது முடிவுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையிலான தொகுதி பங்கீடு இன்று அல்லது நாளைக்குள் இறுதி செய்யப்படும் என்று எம்முடைய செய்தியாளர் சாரதா தெரிவித்திருக்கிறார். கட்சியினுடைய செயற்குழு கூட்டமும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சாரதா. திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே 2 கட்ட பேச்சுவார்த்தை இன்னும் சற்று நேரத்தில் துவங்க உள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், இன்றைய பேச்சுவார்த்தையில தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட வாய்ப்பு இருக்கிறதா? தொடர் இழுபறிக்கான காரணம் என்ன? திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே கடந்த 2 தேதி முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அந்த முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியானது சுமார் 13 தொகுதி வரை கேட்டிருந்த நிலையில் திமுகவினுடைய தரப்பிலிருந்து 4 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்ய முடியும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே அந்த பேச்சுவார்த்தையானது எந்த விதமான உடன்பாடும் எட்டப்படாத நிலையில் இன்று 2 கட்ட பேச்சுவார்த்தையாக நடைபெறுகிறது. ஏற்கனவே தொலைபேசி வாயிலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளுடன் தொலைபேசியில் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட முடிவு எட்டப்பட்டு விட்டதாகவும், இருப்பினும் கூட இன்று நடைபெற இருக்கின்ற இந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படாத சூழல் தான் நிலவுகிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த 2 கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக தொகுதி பங்கீடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தொகுதி பங்கீடும் பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தையில் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்களை இன்று நடைபெற இருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் தெரிவிக்க உள்ளனர். எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடிப்படையிலேயே இன்று மாலை திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையேயான அந்த தொகுதி பங்கீடு ஒப்பந்தமானது கையொப்பமாக வாய்ப்பு இருக்கிறது. பாலா, ஒருவேளை இன்று கையொப்பம் ஆகாவிடில் வருகின்ற 8 தேதி கையொப்பமாக வாய்ப்பிருக்கின்றால் நாளைய தினம் திமுகவினுடைய தலைவர்கள் யாரும் சென்னையில் இருக்க மாட்டார்கள். நாளை திருச்சியில் மிக முக்கியமான லட்சிய பிரகடனத்தை வெளியிடுவதாக திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். எனவே இன்று மாலைக்குள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, மதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடானது ஒப்பந்தம் கையெழுத்தாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் வருகின்ற 8 தேதிக்கு மேல் பிறகுதான் இந்த ஒப்பந்தமானது கையொப்பமாக வாய்ப்பு இருக்கிறது. பாலா,
நிச்சயமாக பாண்டியராஜ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் சாரதாவும் அதையே தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் இன்றைக்கு திமுகவை பொறுத்தவரைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேர்காணலினுடைய நிறைவு நாள். இன்றைய நிறைவு நாள் நேர்காணல்ல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இந்த நேர்காணல்ல பங்கேற்கவிருக்கிறார். அவரை யார் நேர்காணல் செய்யவிருக்கிறார்கள் அந்த விவரங்களையும் பதிவு செய்யலாம். நிச்சயமாக பலா, திமுகவினுடைய நேர்காணலானது கடந்த 2ஆம் தேதி துவங்கியது. இந்த சூழ்நிலையில் இன்று நிறைவு கட்டத்தை எட்டுகிறது. இன்று பிற்பகலுடன் நேர்காணலானது நிறைவு பெற இருப்பதாகவும் தகவல் இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 2ஆம் தேதி துவங்கியது இந்த நேர்காணலில் திமுகவினுடைய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும், குறிப்பாக 2ஆம் தேதி கன்னியாகுமரியில் தொடங்கி இன்று சென்னை திருவள்ளூர் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளுக்கான நேர்காணல் நடைபெறுகிறது. இந்த சட்டமன்ற தேர்தல் நேர்காணலில் திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின், முன்னாள் மேயர் மா சுப்பிரமணியன், அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சேகர் பாபு உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் இந்த நேர்காணலில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். மேலும் குளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 3ஆம் முறையாக போட்டியிட விருப்பமனு அளித்திருக்கக்கூடிய திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேர்காணலில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏனென்றால் இதுவரை திமுகவினுடைய நேர்காணலில் தலைவரை நேர்காணல் செய்ததாக இல்லை என்று இங்கிருக்கக்கூடிய மூத்த அரசியல்வாதிகள் தெரிவிக்கின்றனர். இருந்தாலும் கூட நேற்றைய தினம் நடைபெற்ற நேர்காணலில் காட்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு திமுகவினுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகனை திமுக தலைவர் மு க ஸ்டாலின் நேர்காணல் செய்திருக்கார். அந்த அடிப்படையிலேயே திமுக தலைவர் மு க ஸ்டாலினையும் இன்று பொதுச் செயலாளர் துரைமுருகன் நேர்காணல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற தகவல் வெளியாகிறது. இதனிடையே திமுகவினுடைய இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலினும் சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி சட்டமன்றத்துக்கு விருப்பமனு அளித்திருக்கிறார். எனவே அவருக்கும் இன்று நேர்காணல் நடைபெற இருக்கிறது. பாலவேல், தற்போது அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் திமுகவில் விருப்பமனு அளித்தவர்களுக்கான நேர்காணலினுடைய நிறைவு நாளான இன்று சென்னை திருவள்ளூர் மாவட்டங்களுக்கான நேர்காணலும் நடைபெறவிருக்கிறது. நிறைவாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களை துரைமுருகன் அவர்கள் நேர்காணல் செய்யவிருக்கிறார் என்கிற தகவல்களையும் பதிவு செய்திருக்கிறீர்கள். தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான இந்த தொகுதி பங்கீடு என்பது இழுபறி நீடித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடனான தொகுதி பங்கீடு உறுதி செய்யப்பட்டு 6 தொகுதிகள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தானது. அதே நேரத்தில் இன்றைக்கு இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடனான இந்த தொகுதி பங்கீடு என்பது நிறைவுக்கு வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், முன்னாள் மாநில செயலாளர், மூத்த தலைவர் உள்ளிட்டோர் தற்போது அண்ணா அறிவாலயம் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் அண்ணா அறிவாலயத்தில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவிருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்னர் தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. தொடர்ந்து 2 கட்சியினுடைய அலுவலகங்களிலிருந்தும் நமது செய்தியாளர்கள் தகவல்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சி, மார்க்சிஸ்ட் தலைவர்கள் தற்போது திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அண்ணா அறிவாலயம் வருகை தந்திருக்கிறார்கள். நன்றி பாண்டியராஜ். விரிவான விவரங்களுக்கு, மேலதிக விவரங்களுக்கு மீண்டும் இணையலாம். காங்கிரஸ் சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களிடம் சத்தியமூர்த்தி பவனில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தமிழரசி. தமிழரசி, இன்றைக்கு எந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களுக்கான நேர்காணல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? இதுவரைக்கும் எவ்வளவு பேருக்கு நேர்காணல் நடைபெற்றிருக்கிறது? என்று இந்த நேர்காணல் நிறைவடைவிருக்கிறது. பாலா, காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விருப்பம் தெரிவித்தவர்களுக்கான நேர்காணல் இன்று காலை 10 மணிக்கு துவங்கி நாளை மதியம் 2 மணி வரை நடக்கிறது. கடந்த 25ஆம் தேதியிலிருந்து போட்டியிட விரும்புவர்களுக்கான விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டன. மொத்தம் 9 நாட்கள் விருப்ப மனுக்கள் வழங்கப்பட்டன. இதில் மொத்தம் 3500க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை பெற்றிருக்கின்றனர். இதில் 1880 மனுக்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கான நேர்காணல் இன்று நடக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் தேர்தல் குழு என்று ஒன்று இருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மொத்தம் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றனர். ஒவ்வொரு குழுவினருக்கும் மொத்தம் 15 கட்சி மாவட்டங்கள் என 5 குழுவாக பிரிக்கப்பட்டு அந்தந்த கட்சி மாவட்டங்களுக்குள் வரக்கூடிய தொகுதிகள் விண்ணப்பித்திருக்கக்கூடியவர்களுக்கான நேர்காணல் தனித்தனியாக நடக்கிறது. இந்த குழுக்களில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருநாவுக்கரசர், அதே போல இவி கே சிலங்கோபன், தங்கபாலு, செல்லகுமார் ஆகிய முக்கிய தலைவர்கள் தலைமையில் இந்த நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த சூழலில் இந்த நேர்காணலில் பங்கேற்க பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களிடம் பேசலாம். வணக்கம், நீங்கள் எந்த மாவட்டத்திலிருந்து வந்திருக்கீங்க? விருப்பமனு அளிச்சிருக்கீங்களா? திருப்பூர் மாநகர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். மாநகர் மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் என்னுடைய பேர். இங்கே வந்து மனு கொடுத்துருக்கோம். 3ஆம் தேதி மனு கொடுத்தோம்.
இன்னைக்கு நேர்காணல் நடக்குது. எங்களுக்கு போட்டிருக்கிற குழுவில் வந்து திருநாவுக்கரசர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க அந்த ஆய்வு கமிட்டியில். அது வந்து இப்போ எங்களுக்கு ரெண்டாவது ஃப்ளோரில் ஆய்வு நடத்து, அதில் கலந்துக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். அதனால் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கிறோம். வந்து தொகுதி கூட்டணி கட்சியில் தொகுதி பங்கீடு நிறைவடையல, எந்தெந்த தொகுதிகள் கிடைக்கப்பெறும்ன்ற ஒரு சூழல் இன்னும் தெளிவாக இல்லாத சூழலில் எந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா கருதுறீங்க? அதாவது நான் எங்களுக்கு வந்து அநேகமாக வந்து தொகுதிகள் எல்லாம் இன்றைக்கி பேசி முடிச்சுருவாங்க, இன்றைக்கி பேசி முடிச்சுருவாங்க. தொகுதிகள் நிச்சயமாக நாங்கள் கேட்குற அளவுக்கு ஓரளவுக்கு மரியாதையான தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வாங்க. தொகுதிகள் பங்கீடு முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் வந்து எந்தெந்த தொகுதிகள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வேட்பாளர்களை தேர்வு பண்ணுவாங்க. பாலா, அதாவது இன்னும் கூட்டணி கட்சியில் தொகுதி பங்கீடு இன்னும் முடிபெறாத நிலையில் தற்போது இந்த 234 தொகுதிகளுக்கான நேர்காணல் என்பது நடைபெற இருக்கிறது. இந்த நேர்காணல் நாளை மதியம் 2 மணி வரை நடைபெற இருக்கிறது. இதில் பங்கேற்பதற்காக 234 தொகுதிகளிலிருந்தும் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்கள் தற்போது சென்னை சத்தியமூர்த்தி பவனில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான நேர்காணல் தற்போது துவங்கி இருக்கிறது. பாலா, தமிழரசி, அதே நேரத்தில் காங்கிரஸ் திமுக இடையிலான இந்த தொகுதி பங்கீடு என்பது ஏன் இன்னும் இழுபறியாகவே இருக்கிறது? நேற்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி அவர்கள் மிகுந்த கவலையோடு சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார். அதே நேரத்தில் திமுக தரப்பிலிருந்தும் ஆர் எஸ் பாரதி கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடு அப்படின்னு வரும்போது சில வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும், ஆனால் அதை சரி செய்யும் வகையில் எல்லாம் தொகுதி பங்கீடு செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாரும் இருந்து பேசியும் ஏன் இவ்வளவு காலதாமதம், ஏன் இவ்வளவு இழுபறி? பாலா, அதாவது காங்கிரஸ் தரப்பிலிருந்து தற்போதைய சூழலில் குறைந்தபட்சம் 30 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். திமுக தரப்பிலிருந்து 25 30 தொகுதிகளுக்குள் ஒரு தொகுதிகளை ஒதுக்க தற்போது முன்வந்திருக்கின்றனர். இதன் காரணமாக தொடர்ச்சியாக இந்த இழுபறி என்பது நீடித்து வருகிறது. கடந்த 2 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருக்கிறது. இருப்பினும் கூட தொடர்ச்சியாக தொலைபேசி வாயிலாக தலைவர்கள் பேசி வருகின்றனர். இதில் ஒரு கருத்தொற்றுமை வந்த பிறகு நேரடியாக தலைவர்கள் சந்தித்து இந்த தொகுதி உடன்பாடு என்பது கையெழுத்தாக இருக்கிறது. குறிப்பாக நேற்றைய தினம் காங்கிரஸ் கட்சியின் செயற்குழு கூட்டம் என்பது நடைபெற்றது. அந்த செயற்குழு கூட்டத்தில் கட்சியின் தலைவர் கே எஸ் அழகிரி நிர்வாகிகள் மத்தியில் பேசும்போது தற்போது குறைந்த தொகுதிகளை பெற்றால் அடுத்த முறை இதைவிட குறைவான தொகுதிகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படும். கடந்த பல ஆண்டுகளாகவே காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் ஒரு நல்ல கூட்டணியில் இருக்கிறது. அதற்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையிலான மரியாதை கூட கிடைக்கக்கூடிய வகையிலான ஒரு இடங்களை பெற வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் கூட இந்த கூட்டணி என்பது தொடர்கிறது, பேச்சுவார்த்தை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரைவில் தொகுதி பங்கீடு என்பது நடைபெறும். கட்சி எடுக்கக்கூடிய முடிவிற்கு தொண்டர்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அவர் அந்த செயற்குழு கூட்டத்தில் பேசியிருந்தார். காங்கிரஸ் கட்சியின் மேலிட தலைவர்கள் அனைவருமே இந்த கூட்டணி என்பது தொடர்கிறது, தொடர்ந்து பேச்சுவார்த்தை வருகிறது, இன்றோ அல்லது நாளையோ இந்த தொகுதி உடன்பாடு பேச்சுவார்த்தை என்பது முடிவு பெறும், நல்ல முடிவை எட்டும் என்று தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். எனவே இன்று மாலை அல்லது நாளை இந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை என்பது ஒரு இறுதி கட்டத்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, நிச்சயமாக திமுக காங்கிரஸ் இடையிலான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை என்பது இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்கிற எதிர்பார்ப்பு இருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டதை போல அந்த ஒரு நீண்டகால உறவுக்கான மதிப்பளித்து கூட்டணி தர்மத்தை காக்கும் வகையிலான முடிவை இரு கட்சிகளும் எட்டுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களுக்கு நன்றி தமிழரசி. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.